உலகெங்கும் இருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்களை ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிஞ்சுக்கிறோம். இந்த வட்டம் தீபாவளி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வழக்கமாக தீபாவளி வந்துக்கு அமாவாசை மறுநாள் வரும். அப்போ ஆகாயத்தில் நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். இன்றைக்கி நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரங்களே உருவாக்கக்கூடிய பிரம்மாக்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. திரையுலக பிரம்மாக்கள் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான தீபாவளி விருந்து உங்களுக்கு தர இருக்கிறோம். இதில் ஸ்வீட் இருக்கா, காரம் இருக்கா, இனிப்பு இருக்கா எல்லாம் கேட்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, பட்டாசுகளும் இருக்குது. சிவகாசி பட்டாசு தொடங்கி எல்லா பட்டாசும் இங்கே இருக்குது. இப்போ வெடிகள் இங்கே இருக்குது, இனிப்பு இங்கே இருக்குது. இன்றைக்கி தீபாவளி எல்லோரும் வீட்டில் உட்காந்து நண்பர்களோட சுற்றத்தாரோட எல்லாரோடையும் கலந்துக்கிட்டு போகிறோம். இதில் என்ன பெரிய மகிழ்ச்சியான விஷயம்னா, இவங்ககிட்ட பேசுகிறதா இருந்தால் என்ன பேசலாம், இப்போ ஏன்ட்ட பேசுகிறதா இருந்தால் என்னங்க தமிழில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இவங்ககிட்ட கேட்குறதா இருந்தால் சினிமாவை பற்றி கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கருதுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சினிமா உலகத்தை பொறுத்த மட்டில் தாதா சாஹே பால்கே அப்படின்னு ஒருத்தரை பற்றி அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம். அந்த விருது தான் பெரிய விருது இந்திய விருதுலையே. அவர் யாருன்னு கேட்டால், இந்தியாவினுடைய முதல் சினிமாவை எடுத்தவர் அவர் தான். 1913 முதல் இந்திய சினிமா உருவாக்கினார் அவர் தான். ராஜா ஹரிச்சந்திரான் அந்த படத்தோட பேர். அது எப்படி எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, 1911 வெள்ளக்காரன் வந்து இங்கே 5ஆம் ஜார்ஜ் மன்னர் முடி சூட்டிக்கிட்டார். அதை அவன் கேமராவில் ஷூட் பண்ணான். இதை பார்த்த உடனே, ஏன் நம்ம ஊரில் இதே மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணது. பார்த்தா 1913 முதல் சினிமா உருவாகுது. இந்த ஒரு படத்தில் வரும்போது உங்கள் நாயணத்தில் தான் இப்படி வருமா, எங்கள் ஊரில் எடுத்தாலும் வருமாங்கிற மாதிரி தான் வந்தது அது. அதில் தமிழில் யார் முதல்ல எடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடராஜ முதல் யாருன்னு இப்போ ரொம்ப பேர் மறந்து போயிட்டது. அவரை தான் நியாயப்படி செலவு வச்சா அவருக்கு தாங்க வைக்கணும். அவர் தான் முத முதல்ல என்ன பண்ணார்னா, கல்கத்தாவில் போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சென்னையில் சுடவே உருவாக்குனார். இங்கே முதல் பேசுபடம் எப்படின்னா, அப்போல்லாம் ஊமப்படம், அதுக்கு பேர் மூவின்னு பேர். பேசுனா அதுக்கு பேர் டாக்கின்னு பேர். அதுதான் டாக்கீஸ் அப்படின்னு ஊர்களில் வைப்பாங்க. அப்படின்னா நடத்தம்னா பேசும் படம் வந்ததுன்னு அர்த்தம். 1931 தான் முதல் படம் வருது. ஹிந்தியில் வந்து ஆலம் ஆறான்னு ஒரு படம், தமிழில் வந்த படம் வந்து காளிதாஸ் அப்படின்னு ஒரு படம். அதை பேசும் படம்னு சொல்லப்படாது, பாடும் படம்னு சொல்லணும். ஏன்னா அதில் ஒரு 56 பாட்டு 60 பாட்டு இருந்துச்சுப்பாங்க. அப்போ எல்லாம் என்னென்னா, ஒரு படத்தில் பாட்டுக்காகவே மக்கள் போவாங்க. இப்படி பாட்டாக இருந்தது ஒரு சினிமா, அப்புறம் பேச்சாக மாறிச்சு. இப்போ இன்றைக்கி எல்லா படங்களும் இன்றைக்கி தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த மட்டில் எத்தனையோ மாற்றம் வந்துருச்சு. தியேட்டருக்கு போய் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு கையில் செல்லில் வச்சுருக்கோம் படத்தை, இந்த நிலைமை வந்துருச்சு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், என்ன பொறுத்த மட்டும் என்னென்னா, தீபாவளி வந்தால் புது ட்ரெஸ் போடுறோமோ இல்லையோ, பட்டாசு வெடிக்கிறமோ இல்லையோ, பலகாரம் திங்கிறமோ இல்லையோ, ஒரு படம் பார்த்தாகணும். முதல் ஷோ பார்த்தவனா தெய்வமாக கொண்டாடுவாங்க எங்கள் ஊரில். அப்படியே அந்தமாக அவர் படம் பார்த்துட்டு வந்தவரா அப்படின்னு அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். எனக்கு ஒரு கேள்வி என்ன, உங்களெல்லாம் பார்த்தவொடனே உங்களை சினிமாவுக்கு வர வச்சது எது? சினிமாக்குன்னா என்ன அர்த்தம்னா, சினிமா தேட்டருக்குல்ல, இந்த சினிமா துறைக்கு வர வச்சது எது? சார் வெற்றிமாறன் சார், நீங்கள் சொல்லுங்கள். வெற்றியில் தொடங்குவோம் சார், தீபாவளியை தொடங்குறது வெற்றிமாறனோட தொடங்குவோம். இதுதான் காரணம் அப்படின்னு இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ராடராக பார்த்தா நிறைய விஷயங்கள், க்ரியேட்டிவாக ஏதோ ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஆஜ் எப்போதுமே இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒன்று எழுதுவோம், கவிதை எழுதுனா கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும் அது கவிதை இல்லைன்னு தெரியும். அப்புறம் சிறுகதை எழுதி ட்ரை பண்ணுவோம், அப்புறம் வந்து இதே இதெல்லாம் கதையே இல்லைன்னு தோணும். அப்புறம் ஒன்று ஒரு தடவையும் நமக்கு என்ன தோணும்னா, எதர் நமக்கு வந்து அந்த ஆர்ட் ஃபார்ம் நம்மளுக்கு வரலை, இல்லைன்னா நம்ம நம்மளோட நமக்குள்ளே இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் சரியாக இல்லை அப்படின்ற ஒன்று எப்போதுமே இருக்கும். ஸோ அப்படி ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணும்போது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு காலேஜில் நமக்கு டைம் இருந்தது, படிக்கிறதுக்கு டைம் இருந்தது, வாய்ப்பு இருந்தது. அப்போ அது எழுதுறது வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை பர்சியூ பண்ணுறோம். அண்ட் சினிமாவுக்கு வர்றது கண்டிப்பாக ஒரு காரணம் கிடையாது. முக்கியமாக நம்ம பேசிக் ரீசன் வந்து படம் பார்க்குறதா தான் இருக்கும். அண்டு சின்ன வயசுலேருந்து பார்க்குற படங்கள், தொடர்ந்து நிறைய படங்கள் பார்க்குறோம், அது ஏற்படுத்துகிற இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் ஏன் சார் ஹீரோ வரல? ஏன்னா இப்போ அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குறான், டக்குன்னு உடனே ஒரு ஹீரோ வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அந்த மாதிரிலாம் ஓகே, அந்த அந்த ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு வந்து நான் எப்போதுமே இந்த கேள்வி கொஞ்சம் அடிக்கடி வேறு கேட்பாங்க, அதுக்கு எப்போதுமே நான் ஒரு பதில் வச்சுருப்பேன். வடிவேல் ஸ்டைலில் தான், ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்றது. எனக்கு எனக்கு எப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் தான் என்னால் கவனமாக செய்ய முடியும்.
சில பேரால் வந்து ரெண்டும் சேர்த்து பண்ண முடியும். நான் எனக்கு வந்து இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இல்லை, இப்போ சில பேர் நான் நடிக்க வந்தேன் அப்படி டைரக்ட் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க, சில பேர் டைரக்ட் பண்ண வந்தேன் நடிக்க போயிட்டு அப்படிம்பாங்க. நீங்கள் என்னவா ஆளுன்னு வந்து என்னவா ஆனீங்க? நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு வந்தேன், அப்புறம் பாலமகேந்திரா கிட்ட திட்டுவாங்காத ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு நினச்சேன், அப்புறம் டைரக்டர் ஆகிட்டேன். சந்திரகிரன் சார் சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது, உங்களோட உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தமிழை சரியாக பேசணுமே அப்படின்ற ஒரு பதட்டம். ஏன்னா மறக்க முடியாத தீபாவளி, ஒரு தீபாவளி இருக்குது சார், 92 தீபாவளி. சரிங்க. ரொம்ப மறக்க முடியாத ஒரு தீபாவளி. அன்னைக்கு வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை மொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு, சரி, சுந்தர் கே விஜயன் சொல்லி என்னுடைய இயக்கம். நீங்கள் நடிக்க வந்தவர்? ஆமாம் சார். அவர் எழுத வந்தவர் ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் நடிகருக்கு நடிக்க தான் வந்திருக்கு? நடிக்க வந்தேன் சார், பட் ஆனால் ரொம்ப யாருமே சேர்த்துக்கல. என்ன சர்வ சாதாரணமாக சொல்கிறாரு, நாகேஸ்வர இடத்துல சொல்லுவார், ஊரெல்லாம் கல்யாணம் ஒன்று கூட போக முடியும் அப்படிப்பாரு. ஏன்னு கேட்பாங்க, ஒருத்தன் கூப்பிடல அப்படிப்பார் கடைசியாக. அதுதான் இந்த சுந்தர் கே விஜயன் சார் வந்து அப்போது ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தார், பழைய விஜயன் டைரக்டருடைய பையன். அவர் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங், நான் வந்து அட்ரஸ் எழுதி கொடுத்தேன். சரி. என்னுடைய ஃபோட்டோவில் அப்போ விதவிதமாக கோண கோணையெல்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்து இதை வந்து கொண்டு போய் ஆஃபீஸில் கொடு, அதில் பின்னாடி என்னுடைய அட்ரஸ்ஸை எழுதி கொடுத்தது. அந்த அட்ரஸ் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு, உன் எழுத்து நல்லாயிருக்கு, நீ வந்து எனக்கு காப்பிரைட் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும், நீ வந்துடுறியா அப்படின்னாரு. நேராக கிளம்பி ரூமில் வந்து மொத்தமாக கிழிச்சு அந்த 30 ஃபோட்டோ வச்சுருந்தேன், 30 ஃபோட்டோவும் கிழிச்சு, இனிமேல் திரும்ப இந்த ஆசை வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நேராக கிளம்பி போய் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். 92 எண்ணருகில் நீ இருந்தாலும் ஒரு படம், அது கடைசி ஃபைனல் படம் சார். எண்ணருகில் நீ இருந்தால், எண்ணருகில் நீ இருந்தால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் சீரியல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். சீரியல்ஸ் நிறையா அவர் கிட்டத்தட்ட அவர்கிட்ட மட்டும் நான் ஒரு 1500 எபிசோடு ஒர்க் பண்ணியிருப்பேன், அப்புறம் நான் ஒரு 2000 எபிசோடு டைரக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் உண்மையில் ஆச்சரியம் சார், ஏன்னா சின்ன திரையிலிருந்து நீங்கள் பெரிய திரைக்கு வர்றதுங்கிறதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. வந்து அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. எனக்கு கேட்டால் பெரிய திரையோட சின்ன திரை ரொம்ப கடினம் சார், சின்சியராக ஒர்க் பண்ணலாம். அப்புறம் என்ன சார் படம் இது, முதல் படம் உங்களுக்கு எது? என்னுடைய முதல் படம் வந்து உன்னை சரணடைந்தேன் சார். உன்னை சரணடைந்தேன். ஆமாம் சார். நீங்களே டைரக்ட் பண்ணது? நான் டைரக்ட் பண்ணேன் சார். சரி சரி. அப்போ நடிக்கிற ஆசை வரல? வரல சார், அதை வந்து தயவு செஞ்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சுருந்தேன் அவனை. ரெண்டாவது படம் வந்து விஜயகாந்த் சார் வச்சு ஒரு படம் பண்ணேன், நிறைஞ்ச மனசுன்னு ஒரு படம், அதுதான் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. தீபாவளி மறக்க முடியாது சார், 2004. அந்த தீபாவளி கொஞ்சம் மறக்க முடியாது தீபாவளி, ஏன்னா படம் சரியாகத்தான் இருந்தது, அது எங்கேயோ என்ன மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதுபடி திரும்ப சின்ன திரைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சசிகுமார், ஏன்னா நான் திரும்ப போய் பருத்திவேலன் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் திரும்ப என்னுடைய குண்ணர் கேபி சார்ட்டையும் போய் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஜெயிச்சிருக்கீங்க அப்படி. அப்போ திரும்ப சசி வந்து கூப்பிட்டான், என்னன்னா நீ நடிக்க தானே வந்த, என் படத்தில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டான். சுப்பிரமணிய படம். ஆமாம், அதுதான். அந்த அந்த தீபாவளிக்கு படம் பார்த்த அதே ரசிகர்கள் அதே மூடு இன்னைக்கு இருக்கா? 15-25 வயசு வரைக்குமான படம் பார்க்குற ஆடியன்ஸு ஒரு ஒரு ஜென்ரேஷன் போனால் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தியேட்டருக்கு போகிறதுல ஆனால் யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க தியேட்டருக்கு. எங்கள் ஊரில் காலிச்சேரி திரையரங்கம்னு ஒரு தியேட்டர் உண்டு சார், 8th வகுப்பு படிக்கிற வரைக்கும் நான் சினிமாவே பார்த்ததில்லை. சரி சார். இப்போ இந்த ஸ்கூல்லலாம் நைட் ஸ்டடீஸ், இந்த வீட்டில் ப்ராப்பர் லைட் இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம்னு சொல்லி அப்படியே நைட் ஸ்டடீஸ் போகும்போது ஒரு நண்பன் வந்து சினிமா கூப்பிட்டு போனான் சார். சினிமா கூப்பிட்டு போனால் அது நான் வந்து ரொம்ப பயந்து பயந்து ஏதோ பெரிய தப்பு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உள்ளே வேண்டிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தேன். முதல் மரியாதை, முதல் மரியாதை. அன்று இரவு என்ன நடந்ததுன்னு தெரியல சார். அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு தினம் படம் பார்க்கணும், தினம் இரவில் படம் பார்க்க ஆரம்பித்தோம். அது அப்படியே பகலாக மாறிச்சு, பள்ளிகளுக்கு போகிறது கட்டாச்சு, ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட்டு, எங்கள் அப்பா துரத்தி துரத்தி அடிக்கிறாரு, அதெல்லாம் அடி வாங்கிட்டு மொட்டை மாடியில் போய் படுத்துட்டு அப்படியே பின்பக்கமாக இறங்கி போயிடுவேன். ஒரு போர்வை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு காசு இருக்காது, அந்த தியேட்டருக்கு வெளியே ஒரு மொட்டைப்பறை இருக்கும், அதில் விரித்து வசனம் கேட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி போச்சு சார். எங்கப்பா எப்படின்னா சார், அலாரம் வச்சு முழிச்சிருந்து அடிப்பார் சார். ஏன்னா மறுநாள் மறந்து போயிருங்கிறதுக்காக அந்த முதல் நாள் லைட்டு உட்காந்து நான் செகண்ட் ஷோ போயிட்டு வரேன்னு தெரியும். எங்கள் வீட்டில் லைட் இருந்தால் என் கூட வந்து பூரா கணா போயிடுவாங்க, ஏன்னா அந்நேரமே அடி விழுகும். அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம அதில் வாங்கினா தானே அப்போ ஞாபகம். அதுதான் கடந்து வந்தது சார். திடீர்னு நான் 10th ஸ்டாண்டர்ட் 10th வகுப்பு எழுதி முடிச்சுட்டு ஆஃப்டராயரோட ஒரு 120 ரூபா பணம் இருந்தது எங்கள் அப்பா பாக்கெட்டில், அவ்வளோதான் வச்சுருந்தார். அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோம்னா இங்கேயே இருந்திருக்கலாம். அந்த 120 ரூபா எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி சென்னை வந்துட்டேன். எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் ஒன்றுமே தெரியாது, சென்னையில் யாருமே தெரியாது எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாக்யராஜ் சாரும் டி ராஜேந்தர் சாரும், ரெண்டு அட்ரஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு சென்னை கிளம்பியாச்சு. கிளம்புனா எங்கே இறங்குறதுன்னு தெரியல, ஏதோ ஏதோ சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரியல. எல்ஐசி அப்படியா, இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, அங்கே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி எல்ஐசி முன்னாடி இறங்கினேன் சார். இறங்கி அப்புறம் நான் சென்னை வந்து சந்தித்த மனிதர்கள் எல்லாருமே நல்ல மனுஷங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்போ எப்போதுமே சென்னையில் சந்திக்கிற மனிதர்கள் நல்ல மனிதர்களாக தான் இருப்பாங்க, அவருக்கு யாரையுமே தெரியாது.
எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். நான் வந்தேன், இறங்கினா நைட் ஒரு 9:00 இருக்கும், வந்து அப்படியே எல்ஐசி பார்த்தேன். நான் இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கினே எல்ஐசி தான் பார்த்தேன். இப்போ டி நகர் எந்த பக்கம் போகணும் அப்படின்னோடனே இப்படியே போங்க அப்படின்னாங்க. பஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி போங்க அப்படின்னாங்க. நடந்தே வந்தேன், பசி, ஏதோ ஒரு ஓரத்தில் இட்லி கிடச்சிது சாப்பிட்டாச்சு. சார் எங்கே தூங்குறதுன்னு தெரியல. நம்ம மவுண்ட் ரோடு, நம்ம அண்ணா ஃப்ளைஓவருக்கு அடியில் அந்த ஜிஎன் சிட்டி ரோடு கட்டாக அங்கே ஒரு திண்டு மாதிரி ஒன்று இருந்தது. 4-5 பேர் படுத்திருந்தாங்க, நானும் படுத்து தூங்கிட்டேன். தூங்கினா திடீர்னு ஒரு குச்சி மட்டும் தட்டுச்சு. முடிச்சு பார்த்தா ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு ஏட்டையா ரேஞ்சில் வயசான ஒருத்தர், என்ன இங்கே படுத்திருக்க அப்படின்னாரு. இல்லை நான் சினிமாவில் நடிக்கலான்னு வந்தேன், நீங்கள் டீனர் போகணும். இதெல்லாம் எந்த வருஷம்? இது வந்து நான் சொல்கிறது 87 சார். 87? சரி சரி. போகலான்னு வந்தேன், எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல. விடிஞ்சு எழுந்திரிச்சோடனே எதாவது விசாரித்து நான் இந்த டீனர் போகணும் அப்படின்னா, இங்கெல்லாம் படுக்கக்கூடாது, வா சைக்கிள் ஏறுன்னு கூப்பிட்டார். சைக்கிள் ஏற்றி அப்படியே மவுண்ட் ரோடு போலீஸ் ஸ்டேஷன் அப்போலாம் ஓடு போட்ட ஒரு செட்டு தான் கூப்பிட்டு வந்து, அவர் சேர் பக்கத்தில் இங்கே படுத்துக்கோ, காலையில் எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுட்டாரு. காலையில் எழுந்து அவரே ஒரு டீ வாங்கி கொடுத்து, ஏன்னா அப்போ சொன்னார் ஊருக்கு போயிடு, பா சின்ன பையனாக இருக்க ஊருக்கு போயிடு அப்படின்னு. பாருங்க, இதெல்லாம் கதை மாதிரி இருக்குது எனக்கு. நடந்தது சார் எனக்கு, அதுதான் சார். ஏன்னா திரும்ப அவரை தேடினா அதை தான் இறைவன் ஆட்களை அனுப்புவார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அனுப்பப்பட்ட சக்தி தான் அது. நீ ஊருக்கு போயிடு அப்படின்னாரு. இல்லை இல்லை, நான் எனக்கு டீ நகர் போகிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு தலையில் கை வச்சார். சரி பத்திரம், 17 நம்பர் வரும், ஏறிப்போம் அப்படின்னாரு. ஏறி வந்தாச்சு. இங்கே வந்தால் இங்கே நான் நினைத்து வந்தது வேறு, இங்கே எந்த விதமான வரவேற்பு எதுவுமே இல்லை. எங்கே உழைப முடியல வெளியே. உங்களுக்கு டிராஜன் தெரிஞ்சவர், பாக்கியராஜ் தெரிஞ்சவர், உங்களுக்கு தான் தெரிஞ்சவர், ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப நெருக்கமான அக்கா மாப்பிள்ள மாதிரி இருக்கார். ஆமாம், அது வேற. அப்படி வேற நினச்சி ஒன்றும் யாருமே. கடைசி பார்த்தா டிஆர் சார் முதல்ல இங்கே பாக்கியராஜ் சார் ஆஃபீஸ் போயிட்டு கிளப்பி விட்டாங்க. அப்போ அங்கேருந்து நடந்தே போனேன், ஹிந்தி பிரச்சார சபா திருவிழா. அப்போ அங்கேயும் அதே நிலமா. இப்போ என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்தார், அவர் நண்பரானார். அவரோடு உட்காந்து மத்தியானம் அவர் கூட சாப்பிட்டுட்டு எல்லாம் பேசியிருப்போம். அவரும் அதே சொல்கிறார், ஊருக்கு போயிருங்க, கையில் ஒரு 35 ரூபா இருக்குது, 25 ரூபா தான், நாளை விடிஞ்சிருச்சுன்னா இது காலியாயிரும். இல்லை சார், இப்போ நீங்கள்லாம் சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லாருக்குமான ஒரு நம்பிக்கை தான் சார். அதாவது நம்ம இன்னும் தோற்று போக மாட்டோம். இப்போ சில தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளவு ஒரு கிடைக்க முடியாத ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறாங்க. கண்டிப்பா சார், நமக்கான வாழ்க்கை எப்பவுமே இருக்கு. நமக்கான வாழ்க்கை யாருமே எடுத்துட்டு போயிரு. கதவு திறக்கு சார், அதுதான் சொன்னேன். அங்க ஒரு நாள் தாங்க அவருக்கு, அவர் அந்த வாட்ச்மேன் சொன்னதை நான் கேட்கல. அவரோட இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி பயம் வந்துச்சு. 10 ரூபா தான் இருந்தது, எங்கே போறதுன்னு தெரியல. எனக்கு இப்போ என்னன்னா ஊரை நோக்கி பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். 9 ரூபா 80 காசு விழுப்புரத்துக்கு டிக்கெட்டு, விழுப்புரத்தில் போய் இறங்கியாச்சு. 20 பைசா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அது எது எது தாப்பில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, பசி வேற. நான் அந்த ஹோட்டல் போகிறேன், அவரும் சொல்கிறார் ஊருக்கு தானே போகணும். பள்ளிக்கூடத்து கூப்பிட்டு போகிறப்ப அந்த அப்பா சொல்லி கூப்பிட்டு போகிறத நான் காதில் கேட்டிருக்கேன். எப்படி தெரியுங்களா, ஓ இப்போ சேர்த்து விடு, கலெக்டர் ஆயிடுவேன் அவன் பையன் அப்படிங்கிறப்ப அந்த அப்பா சொல்லுவார், டேய் எனக்காக படிக்காத, அவனுக்காக படுறா அப்படின்னு. அவன் சொன்னான் பாடுறா, அவனுக்காக நீ கலெக்டர் ஆனோட அப்படிம்பார். உண்மையிலே அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சீனு சார் சொல்லுங்கள். சொல்லு. ரொம்ப மகிழ்ச்சி. தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் சார், எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தது சொல்லுங்களேன். இவங்க சொன்ன மாதிரி மதுரையை சுற்றி அடையாளம் சொல்லணும்னா தியேட்டரை சொல்லி தான் சொல்லுவாங்க. கரெக்ட், உண்மைதான். இந்த சாந்தி தியேட்டர் பக்கத்தில், சிந்தாமணி தியேட்டர் பக்கத்தில் ஒன்று அடையாளம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி தான் நம்மளை சினிமாவுக்கு சின்ன வயசில் கூப்பிட்டு. பாட்டி சொன்ன கதையா? ஆமாம், கூப்பிட்டு போவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து என்னென்னா ரெண்டு டைம் படம் பார்ப்பாங்க ஒரே படத்தை. சரி. எப்படின்னா வீட்டில் இருக்க பெண்கள் அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு போவாங்க, அப்புறம் எங்களை அப்புறம் பசங்க எல்லாத்தையும் தனியாக. இல்லை, இன்றைக்கும் பழைய தேட்டர்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் பக்கம் தனி, ஆண்கள் பக்கம் தனி, அப்படி தான் இருக்கும். 30 படம் ஈவினிங் ஷோ நான் பார்த்துருக்கேன். ஆ, காலையில் என்னென்னா எங்கள் தாத்தா கொண்டு போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் கிருபானந்த வாரியார் முன்னாடி உட்கார வச்சுருவார். கிருபானந்த வாரியார் முன்னாடி, இதுதான் எங்களுடைய அந்த மதுரையில் வேலை. அப்புறம் திரும்பி கிராமத்துக்கு இப்படி தான் அப்புறம் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னென்னா எங்கள் ஊர்லேயே நான் நிறைய பொய் சொல்லுவேன். எப்படின்னா மெயின் ரோட்டுக்கு தான் பேப்பர் வரும். மெயின் ரோட்டில் வந்து பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு ஊருக்குள்ளே வந்து தெருக்குள்ளே வந்து அந்த செய்தி முதல் தெரியுது இல்லையா நமக்கு. ஆமாம், அதை ஒன்று அதை பெருசாக பில்டப் பண்ணி டெவலப் பண்ணி சொல்கிறது. இப்படி தான் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று கதை சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிறத பிறகு நம்ப ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலில் நாடகங்கள், நாடகங்களை ரொம்ப ஆர்வமாக. எல்லாருமே நாடகம் போட்டு வந்தவங்கள தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாமே நாடகங்கள். ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா காலேஜ் படிக்கும்போது ஒரு சிறுகதையை ஒன்று எழுதினேன். அந்த சிறுகதைக்கு முதல் பரிசு ஒன்று கிடச்சி அப்போ வந்து டைரக்டர் பாரராஜா சார் வந்து அந்த பரிசை கொடுத்தாரு. அன்றைக்கி பேசின அவர் பேச எப்பயுமே அவர் ரொம்ப நம்பிக்கையை விதைக்கிற மாதிரியெல்லாம் பேசுவார். அந்த மேடையில் பேசும்போது அதை நான் வந்து ரொம்ப இதாக இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அந்த சின்ன வயசில் ஆட்டுக்குட்டி கொலையை காமிச்சோடனே பின்னாடியே வரும் பார்த்தீங்களா,
அது மாதிரி அன்னைக்கு அப்படியே அவர் என் மனசு ஃபுல்லாக வந்து அவர் நிறைஞ்சிட்டார். இவர்கிட்ட எப்படினாலும் நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. சரி, சினிமா போகலான்னு முடிவு எடுத்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்தால் இங்கே வந்து எப்படி இறங்கினா தான் சொன்னாப்பிள்ளே மனிதர்கள் தெய்வ ரூபத்தில் இருப்பாங்கன்னு. அப்போ இங்கே இருக்கிற அந்த முயற்சி பண்ணுற அந்த இளம் இயக்குனர் உதவி இயக்குனர்கள் அப்படியே ஏதோ நம்ம இனத்தை பார்த்த மாதிரி ஒரு பரவசம். எல்லா வறுமை கஷ்டம்தான், ஆனால் நம்ம ஒரு இனத்தை பார்த்த மாதிரி ஒரு ஒரு பரவ ஒரு ஒருத்தருக்குள்ள ஒரு ஆறுதல், ஒரு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு ஒரு மாதம் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு கடிதம் மட்டும் தினம் போவேன், சாரை பார்ப்பேன், பேச மாட்டேன், வந்துடுவேன், வாக்கிங் போவார் நின்று பார்ப்பேன், வந்துடுவேன். இப்படியே ஒரு டைம் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு கடிதம் ஒன்று அவருக்கு எழுதினேன். அந்த கடிதத்தில் வந்து அவர் படங்களை பற்றி, நம்ம படித்த லிட்ரேச்சர் இதெல்லாம் படித்து நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும், ஆனால் போட்டுக்கிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அவருக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். பதில் வரவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தேன். நான் ஏற்கனவே தங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், பதில் வரவில்லை. ஆகவே முதல் கடிதத்துக்கு பதில் வராத பட்சத்தில் இரண்டாவது கடிதம் எழுதுவது என்பது அநாகரிகம் என்று நினைக்கிறேன். ஆகவே என் முதல் கடிதத்துக்கு பதில் வரும் வரை என் முதல் கடிதமே உங்களுக்கு வரும், மீண்டும் மீண்டும் முதல் கடிதம் அப்படின்ட்டு அந்த கவரை போட்டுட்டு மெட்ராஸை விட்டு நான் போயிட்டேன் சார். சினிமா நமக்கு செட்ட வறுமை தாங்க முடியலன்னு ஊருக்கு போயிட்டேன் சார். அப்போ நான் தங்கியிருந்தது ரெண்டு பத்திரிக்கையாளர்கள், ரமேஷ் செந்தில்னு ஒரு பத்திரிக்கையாளர்கள், அவங்க ரூமில் தங்கியிருந்தேன். வாழ்க்கையில் நிறைய போய் பேசுனதுனால தான் சினிமாவில் உண்மை பேசணும்னு நான் நினச்சேன். நல்லா இருக்குது, எடுக்கிற சினிமாவில் நம்ம உண்மையாக பேசிடணும். அந்த போய் பாதிக்காத போய் இருந்தால் தப்பு இல்லைங்கிறாள். அப்போ தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சொல்கிற போய். அப்போ என்ன ஆயிடுச்சு, வீட்டில் இருக்கும்போது சார் ஒரு லெட்ரு போட்டிருந்துருக்காரு, அது வியாசார் பாடிக்கு அந்த லெட்ரு வந்திருக்கு. அந்த பசங்களுக்கிட்ட வந்து லெட்டரை கொடுத்த உடனே, ஐயோ இவன் இதுக்காக தானே இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன், ஒரு அது அந்த பேனால பாலு மகேந்திரா அவனு அழுத்தம் திருத்தமாக எழுதி அந்த ரெண்டு பேரும் அன்னைக்கு லீவு போட்டுட்டு மதுரைக்கு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு தேடி வந்துட்டாங்க. உண்மையிலே இவங்க தான் எங்கள் நண்பர்கள், நண்பர்கள் நண்பர்கள். அந்த ரெண்டு பேர் மட்டும் அன்னைக்கு மதுரைக்கு வரலன்னா நான் மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்க மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங்கில் பாதியில் வந்திருக்காங்க. திரும்ப ஷூட்டிங்கு போனோம், அவங்க எப்போவுமே பிஸியாக இருக்கணும். நாம் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களுக்கு அனுப்புவோம். வெற்றிமாறன் அவர்களுக்கும் சமுத்திரக்கணி அவர்களுக்கும் மேல் மேல் வெற்றி தரலாம். உங்களுடைய தொடர் வெற்றிக்கு வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாரும் அவங்கள வரவேற்று நன்றி சொல்லி அனுப்பிவிட்டுறோம். வெற்றிமாறன் சார் அவர்களும் இயக்குனர் சமுத்திரகணி சார் அவர்களும் நம்மகிட்ட இருந்து இப்போ விடுபட்டு போனாங்க. அந்த இடம் காலியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நம்ம இயக்குனர் ரங்கநாதன் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். நண்பர் திருமலை அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்களும் அடுத்து உங்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கான். அதுக்கு மேலே சார், சீனு சார், ஒரு சின்ன முக்கியமான கேள்வி, இந்த ரெண்டு பேரும் உங்களை தேடி வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, கடவுள் ஒருத்தராக வருவாருனாங்க, உங்களுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அவங்க பேர் ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தர் ரமேஷ்குமார், சரி, இன்னொருத்தர் அருணா செந்தில்குமார். இன்னைக்கும் அவங்கள பார்த்து பேசணும், அவங்க தான் நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் வந்து தஞ்சாவூரில் பத்திரிகையில் வேலை செய்கிறாரு, சரி, இன்னொருத்தர் சென்னையில் தான் இருக்காரு, இருக்காரு. ஸோ அந்த ரெண்டு பேர் தேடி என்னை வந்து கையில் கொடுத்தாங்க. சரிங்க, கொடுத்தோடனே உடச்சி படுத்து பார்த்தோன்னே உங்கள் அசலும் நகலும் எனக்கு கிடைத்தது. நல்ல நல்ல விஷயம். அது பாருங்க, இயக்குநர்கள் வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி செதுக்கின மாதிரி இருக்கு. அப்படியே உங்கள் அசலும் நகலும் எனக்கு கிடைத்தது, என்னை நேரில் வந்து சந்திக்க முடியுமான்னு கேட்டிருந்தாரு. சரி, உடனே அந்த லெட்டர் அப்பயும் நான் வீட்டில்
காமிக்கல. அப்படியே நான் கிளம்பி நேராக சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து அவர் ஆஃபீஸுக்கு போனேன். ஆஃபீஸுக்கு போனோன்னா அங்கே வந்து ஒரு கருப்பு கூலி கிளாஸ் போட்டு ஒயிட் யூனிட் போட்டு சுந்தரராஜன் மாமான்னு அவர் தான் மேனேஜர் நின்னார். எனக்கு தான் விக்ரமன் சார் சொல்லி கொடுத்துருக்காரு, மெட்ராஸில் யார் கூலிங் கிளாஸ் போட்டாலும் பின்னாடி போகக்கூடாதுன்னு. ஏன்னா அவரை பார்த்தவொன்னே எனக்கு ஐயோ என்னடா குண்டு, அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவர் தான் அங்கே முக்கியமான மேனேஜர் அவர். ஆனால் நான் அவரை மதிக்காமே வந்து உள்ளே போயிட்டேன். அப்படி திரும்பி என்னை பார்க்குறாரு, யாரா ஒருத்தர் புதுசாக ஒரு பையன் உள்ளே போகிறான் அப்படின்னு. அப்புறம் சார்ட்டை போய் அப்படியே சார்ட்டை ஜாயின் பண்ணார் தான். எத்தனை வருஷம் இருந்திருப்பீங்க சாரோட? நான் வந்து கிட்டத்தட்ட அவர் நான் வந்து 97 சாரோட தான் நான் இருக்கேன். அவர் அடிக்கடி பண்ணுற வரைக்கும், ஆமாம் அடிக்கடி முதல் படம் பண்ணுற வரைக்கும் நான் அவரோட தான் நான் இருக்கேன். இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? இப்போ ஒரு ஜீவன் அழைத்ததுன்னு ஒரு படம். சரி சரி சரிங்க. அதான் எழுதிக்கிட்டு. தர்மதுரை சமீபத்திய பெரிய வெற்றி உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. பெரிய வெற்றி படம் கொடுங்க. ஏன்னா அவார்டு வாங்கினவங்கலாம் பார்க்குற போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. தமிழ் சினிமா உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. வெற்றி படம் கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? ஆமாம் ஆமாங்க. அது எங்கள் அம்மா சொன்னதான் இப்போ நான் நினச்சிக்கிறேன். பானையை சந்தேகம் இல்லாமல் செய்வோம். நல்லா செய்யுங்க, நல்லா செய்யுங்க. ஆமாம், பானை பிடித்தவள் பாக்கியசாலி. நல்லா இருக்கும், நல்லா இருக்கட்டும். வாங்க 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 வாங்க. சீனு காட்சாமி சார் இப்போ நம்மகிட்ட இருந்து விடைபெற்றாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவரும் அவருடைய படப்பிடிப்புக்காக தான் போயிட்டுருக்காரு. அவர் நம்ம வாழ்த்து அனுப்பிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை கேட்டவுடனே நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக வந்துட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்துக்கு பின்னாடி எப்படி வரும் ஒரு வெற்றி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சொல்லுவாங்க, கஷ்டப்படாமல் இருக்கணுமா, கஷ்டப்படு அப்படிம்பாங்க. அதான் உண்மை. அதனால் எல்லாருக்கும் ஒரு திரும்ப ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு. சார் பாண்டியராஜன் சார், இப்போ அப்போதிருந்து உட்காந்துருந்தீங்க நீங்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இல்லை கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. ஆ, இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அவரை கேட்டால் நான் ராணிப்பேட்டைங்கிறாரு, இவரை கேட்டால் சேத்தூருங்கிறாரு, இவரை கேட்டால் மதுரைங்கிறாரு, அவரை கேட்டால் அந்த கிராமம்ன்றாரு, இவர் இந்த கிராமம்ன்றார். நீங்கள் எந்த கிராமம்? நமக்கு தெரிஞ்சதுல சாலி கிராமம் தாங்க. சாலி கிராமமா? நீங்க படம் பாக்குறல? டைரக்டர் பாரதி சார் படம். அதான் சென்னை தான் நீங்க? பியூர் சென்னை. பியூர் சென்னை. சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை பெருமையா சொல்ல சார். சைதாப்பேட்டில இருந்து இப்ப தெலுங்கு வந்திருக்கிறேன் என்ன பார்த்து பெருமைப்படுவாங்க. ஆனா சொல்றேன், அள்ளி நகரம் தேனி அங்கிருந்து பாரதி சார். ஆமா, ஒரு டைரக்டர் கிட்ட அந்த ஊரு கோயம்புத்தூர் வந்தவங்க அவ்வளவு தூரம் எத்தனை ஸ்டேஷன்? எனக்கு அப்படி இல்லை, சைதாப்பேட்டை நடுப்புறம் மாம்பழம் தான், அதுக்கடுத்து குடம்பாக்கம் சினிமா. சைதாப்பட்டு விட்டு தாண்டா ஒரே ஸ்டேஷன் தான். சரி, இந்த ஒரு ஸ்டேஷனை தாண்டதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. அப்பதான் நினைப்பேன், இவங்கெல்லாம் எத்தனை ஸ்டேஷன் தாண்டது, எவ்வளோ பட்டிருப்பாங்க, ஒன்றும் ஜம்படுறதுக்கு எவ்வளோ. இது சாதாரணமாக வேலை பார்த்து வர முடியாது சார். சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தவம். இப்போ எனக்கு பெரிய அங்கே வந்தோடனே சந்தோஷமாக இருக்குது. இந்த அரங்கத்தூரில் வந்தோடனே உங்களை பார்த்தோன்னு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் தெம்ப மைக் பிடிச்சி பேசுனா அது நீ தான், என்னுடைய மைக் மாஸ்டர். நான் உங்களை பற்றி சொல்லி தான் நான் பெருமைப்பட்டது. என்ன சார் கூட எங்கே போயிருக்கேன்? அமெரிக்காவுக்கு. நிஜமாவா? அமெரிக்காவுக்கெலாம் கதை விட்றணும், போட்டோ வச்சுருக்கேன், இங்கே போயிருக்கேன், பட்டிமன்ற பேசுகிறேன். இப்போ யார் கூட சேர்றமோ அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் கூட அடிக்கடி பேசுறதால இவனுக்கு கூட கொஞ்சம் எது இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. கதை வசனம் டைரக்ஷன் நடிப்பு எத்தனை எல்லாம் போட்டு வந்துட்டீங்கள ஒரு இதுக்கு. பாட்டு பாடிருக்கீங்களா? எனக்கு இந்த மேடைக்கு வந்தவனுங்க இவங்க அத்தனை பேரும் குஷிப்படுத்ததே இருக்காங்க. அவர் எப்படி தெரியுமா? அவர் கேட்டு இவர் கேட்டு இந்த மனசு, இந்த அரங்கமே உங்களை மாதிரி நாங்கள் இருக்க போட்டோ வருது பாருங்க, போட்டோல பெரிய பெரிய லெஜெண்ட் ஃபோட்டோவாக போகுது. போகுது. அதில் என் குருநாதர் தூரல் அனுப்பிச்சு டைரக்ட் பண்ணுறாரு. அதில் அவர் பக்கத்தில் என் மூக்கும் என் நெத்தியும் மட்டும் தெரியுதுங்க. அதில் வருதுங்க. இதை பார்த்து என்ன சந்தோஷப்பட்டு தெரியுமா? இந்த ஃபோட்டோக்குள்ளே நான் வந்துட்டேன்னா சினிமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி சரி. சினிமா எப்போவுமே நீங்கள் அதுக்கு சின்சியராக சினிமாக்காரன் வந்தீங்கன்னா எங்கே போனால் தட்டி தட்டி வச்சுக்கப்பான்னு கொடுக்கும். அதுக்கு உண்மையாக இருக்கணும். நிஜத்தில் நினச்சி பார்க்க முடியாது. நம்ம எந்த மிஷினும் கண்டுபிடிக்காதெல்லாம் கூட சினிமா கற்பனையை யோசிச்சோம்னா பண்ணிடலாம். எனக்கு பெரிய உதாரணம், ஆன்பாவத்தில் ஒரு காட்சி,
ரேவதி கண்டர் ஊதுனாங்க. ஊந்தா அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டு பேச்சு போயிடுது. இதை ஒரு டாக்டர் சொல்லணும். ஹாஸ்பிட்டலில் வந்தால் டாக்டர் பார்த்து இனிமேல் உங்கள் பொண்ணு பேச மாட்டாங்க. இதை சொல்கிறதுக்கு நான் நடிகர்லாம் தேடினேன். யாரோ ஒரு கொஞ்சம் பெரிய நடிகர் வந்து தான் முகம் ரிஜிஸ்டர் ஆகும்ட்டு. அந்த நேரத்தில் அந்த ஒரு சீனுக்கு வரத்துக்கு யாரும் விரும்பல. அப்படி நாள் தள்ளிட்டே போகுது. புது டைரக்டர் வேறு. ஆமாம், அப்போ டைரக்டர் மாதிரி இருப்பேன் நான். அப்போது அந்த சீனுக்கு யார் கேட்குறதுன்னு பார்த்தா தள்ளி தள்ளி போகுது. ஷார்ட் ஷூட்டிங் நேரம் நெருங்கிச்சு. அப்போ கூப்பிட்டு என்கிட்ட ஒரு கேசன் உதவி ஏற்கனார். அவருடைய நண்பர் ஒருத்தர் அருமையான மாடர்ன் ஆர்டிஸ்ட். எப்போ பார்த்தாலும் டிஸ்கஷனில் வருவார். வந்து எங்களை பார்த்துருப்பார். அவருக்கு வாய் பேசாது, காது கேட்காது. ஓ, அவரை கூப்பிட்ட ஷூட்டிங் அன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த டாக்டர் சீனில் வந்தோடனே டாக்டர் வச்சதுக்கு அவரை போட சொன்னேன். கோட்டை போட்டு விட்டேன், செத்தத்துக்கு மாட்டி விட்டு வாங்கினேன். என் லிப்பியே பாருங்க, நான் என்ன அசைகிறேனோ அதை மட்டும் அசைக்கணும்னு அவருக்கு ஜனமாட்டே சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு நல்ல அருமையான வாய்ஸ் பண்ணி உங்கள் பொண்ணு மயக்கம் தெரிஞ்சால் கூட பேச மாட்டாங்க, அவங்க பேச சக்தி ஏறிட்டாங்கன்னு ஒரு ஊமை தான் அவருக்கு ஊமைக்கு குரல் கொடுத்தாரு. வேறு எதுலேயுமே முடியாது. யாருக்கும் கேட்டால் சினிமாவில் வாய்ப்பு தர மாட்டாங்க. சரி சரி சரி. நண்பராக இருக்கட்டும், கூப்பிடும்போது போயிடணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து கூப்பிடுறவங்களுக்கு கரெக்டாக போகிறோம், மகிழ்ச்சியாக வச்சுருக்காங்க. தீபாவளிக்கு சொல்லுங்களேன், தீபாவளி என்ன? அவர் நல்லா சொன்னார், படம் ரிலீஸ் ஆகணும் அன்னைக்கு தான் எனக்கு தீபாவளி. தீபாவளி, அதுதான் தீபாவளி. ஆ, உண்மையிலே சார், நம்ம தீபாவளி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அழுதுகிட்டு புட்டி போச்சா போலியா அந்த தேட்டரில் என்னாச்சு பிரிண்ட் ஆச்சு இந்த டென்ஷன் இல்லை, தீபாவளியில் முடிஞ்சிடும், மூணு நாள் பொறுத்த கேட்போம் தீபாவளின்ட்டு. அந்த மாதிரி டென்ஷன் உள்ள தொழில்தான் இது. இதில் ஒன்றும் சந்தோஷமாக தீபாவளி கொண்ட முடியாது. ஆனால் தீபாவளியும் சினிமாவும் பிரிக்கவே முடியாது. பட்டாசு எப்படியோ, எண்ணெய் தேய்ச்சி குளிர்றது எப்படியோ, ஸ்வீட் சாப்பிட்றது எப்படியோ, அது தீபாவளி படம் பார்த்தா தான் ஒருத்தருக்கு அன்றைக்கி நாள் விடியும். அதனால் தீபாவளிக்கும் சினிமாவுக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்குது, கட்டாயம் இருக்கும். சார் பேரரசு சார் அவர் சொன்ன மாதிரி தீபாவளியும் இதையும் பிரிக்க முடியாதுனார் இல்லையா, அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில் தீபாவளி அன்னைக்கு உள்ளுக்குள்ளே பட்டாசு வச்சு வெடித்தது உங்கள் படம் தான் நினைக்கிறேன் நான். அதேமாக அது ஆயிரம் வாழை பட்டாசு என்ன படம் சார்? தௌசண்ட் சிவகாசி. சிவகாசி படம், அதாவது வெடி விடுறதுனா வீட்டில் விடலாம், தெருவில் விடலாம், தியேட்டருக்குள்ளே விட்டாங்க. சொல்லுங்க சார், உங்கள் ஊர் எந்த ஊர் சார்? நம்ம ஊர் நாட்டரசன் கோட்டை. நாட்டரசன் கோட்டை, உங்கள் ஊர் பக்கம் தான். ஆமாம், மதுரை பக்கம் தான், அதான் சிவகங்கை மாவட்டம். சொல்லுங்கள், நீங்கள் எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தீங்க? நீங்கள் சொன்னாங்க எங்கள் அப்பா தான் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடிச்சு அடிச்சு கடைசி சினிமாவுக்கே வர வளர்ச்சிட்டு வரோம். வர வளர்ச்சிட்டாரு. ஊரில் தான் சொன்ன மாதிரி சினிமா பைத்தியம் தான். நான் ஏழை எட்டாவது படிக்கும் போதெல்லாம் ஜனவரி மாதம் ஒரு புது நோட்டு வாங்குவேன். ஜனவரி ஒன்று, அதில் இருந்து என்னென்ன இந்த வருஷம் படம் பார்க்குறோமோ அதுலேயோ அப்படியே ஆர்டர் எழுதுறது. வருஷம் ஒன்று டிசம்பர் முடிஞ்சவொன்னா அதை படித்து பார்க்குற எத்தனை படம் பார்த்துக்கொண்டோம், 100 to 150 தாண்டோம். அடையாப்பா, ஸ்கூலுக்கு போனதை விட தேட்டருக்கு போனதான் அதிகமாக இருக்குது. அதிகம், ஏன்னா பள்ளிக்கூடமே மொத்தமே 100 to 150 ஓடும், அதில் இவர் போனது அதிகமாக இருக்குது. அப்போ எங்கள் ஊர்லேருந்து ரிலீஸ் படம் பார்க்குறது நானாக தான் இருப்பேன். அப்போ எங்கள் ஊர் நாட்டை சொல்லிட்டு பக்கத்து ஒரு சிவகங்கை, சிவகங்கை சிவகங்கையெல்லாம் வந்து இங்கே 100 நாள் ஓடி, முதல்ல 100 நாள் ஓடி, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் இங்கே வரும். அந்தளவுக்கு நம்ம பொறுமை இருக்காது. நாட்டுலேருந்து 60 கிலோமீட்டர் மதுரை சைக்கிளில் வருவேன். சைக்கிளில்? சைக்கிளில் வரும். ஆத்தடி. ஆமாம், இது இங்கே பண்ணுற ஸ்கிரீன்பிளே விட எங்கள் அப்பாவை தெரியாமல் எப்படி படம் பார்க்குறதுக்கு பண்ணுற ஸ்கிரீன்பிள இருக்குல்ல, அதுதான் பெரிய ஸ்கிரீன்பிள அது. அப்போ அந்த ரஜினி படம்லாம் ரிலீஸ் பண்ணிக்க பார்த்துருங்க போய், பாக்கிராச்சர் படம் நான் சைக்கிள் வந்து பார்ப்பேன். நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் என் கிளாஸ் பசங்களில் பேச படம் பார்த்துருப்பான் அப்படின்ட்டு அந்த அந்த படத்தை கதையை கேட்குறதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா எப்போவுமே படம் பார்க்குறத காட்டலாம் அது சொல்கிறப்ப 4 பிட்டு சேர்த்து செல்லலாம் சொல்லிட்டு நீ பார்க்காம போயிட்டு பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும். அவன் கேட்பான் என்ன அது எங்கன்னு கேட்டால் அது முதல் நாள் வெட்டி, நீ என்னைக்கு போனேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வெள்ளிக்கிழமை வெட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லுவான். இது என்ன முதல் நாள் வேறு மாதிரி, இது கடைசி வேறு மாதிரி போயிடுச்சு. கடைசி பார்த்த படத்தெல்லாம் கடைசி விட்டு இருந்தோமா சில விட மிஸ் ஆயிரும், பார்க்க முடியாது. ஆனால் இவங்க பெருசு பார்த்துருப்பான் நம்பிக்கையில் இருப்பாங்க. வந்துட்டு பார்த்துன்னு போய் சொல்லிடுவேன், போய் சொல்லிட்டு அப்புறம் கதை வைப்பாங்கல்ல. ஆமாம், நம்மளாக ஒரு கதை அடிக்கிறது அப்படியே. சரி சரி, அது ரொம்ப ரைச்சு கட்டி இருப்பாங்க. இப்படித்தான் இந்த சினிமா கதை எழுதுறது ஒரு ஆர்வம் வந்துச்சு. பொய்யா ஒரு ரீலை விட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இப்படி தான் உங்களுக்கு ஆரம்பித்தது.
அப்புறம் எங்கள் ஊர் திருவிழா கண்ணு கண்ணத்தாவுள் திருவிழா வருஷம் வருஷம் பார்த்தா அந்த வள்ளிதர்ம நாடகம் நம்ம ஊரில் தானே? ஆமாம், வள்ளிதர்ம நாடகம் ஆர்ச்சிதர்மா நாடகம். அதே வள்ளி அதே முருகன் தான் சார். ஆனால் இப்போ தினம் பார்ப்போம். வயசானாலும் ஆமாம், அதே வயசுலேருந்து வேலன் வேடன் விருத்த நல்ல வந்துட்டே இருப்பார். சின்ன வயசுல காலேஜ் போகிற வரைக்கும் இதே போட்டுக்கிருக்கானுங்க, நம்மளும் அதே பாதுகாப்பு இருப்போம், அதே கூட்டம் பாட்டு இருக்கும். அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு யோசித்தோம், இதே போட்டுக்கிருக்காங்களே நம்ம ஒரு சமூக நாடகம் போட்டால் என்ன அப்படி யோசித்து ஒரு ஆர்வத்தை ரெண்டு மட்டும் அடுத்தது யாருன்னு ஒரு டைட்டில் வச்சிட்டோம். அப்போ ஊரில் செவத்தில் பூரா சோர்வளம் வழியாச்சு. தீபாவளி திருவிழாவுக்கு அடுத்தது யார் சமூக நாடகம் அவன் போட்டுலாம் நாலு செவத்து எழுதிட்டோம், ஒரு ஆர்வத்தை எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா செலவு கணக்கு பார்த்தா ஆயிரக்கணக்கில் போகுது. நம்ம இங்கே 50-100 ரூபாய்க்கே கஷ்டமாக இருக்குமே, இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறாங்க. தம்பி நல்லா போடுங்களே அப்படின்னாங்க. சரி வசூல் பண்ண ஆரம்பித்தோம். வசூல் பண்ணிச்சு நாடகம் போட்டுருவோம் அப்படின்ட்டு இந்த வசூல் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். கதை எழுது இது எழுதுறது கூட வசூல் தான் இப்போ வேகமாக போயிட்டுருக்கு. அப்போ சார் அந்த நேரத்தில் ஆண் போவோம், நான் அதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்துட்டேன், பரிசு லீவுக்கு வந்துருந்தேன். சென்னையில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் ஆண்பவம் தான். ஆண்பவம் தான். ஆமாம், நீங்கள் ரொம்ப பேருக்கு எடுத்துகிட்டு போய். ஆமாம் ஆமாம், அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அங்கேயே நாடகம் போட்டுருக்கும்போது இப்போ நம்ம ஒரு ஒரு சீன் வரமே, அது மாதிரி நாடகத்தில் இப்போ நம்ம ஒரு ஒரு சீன் வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அதில் காதல் கசக்கு தையா புதுநாடி அடிப்பார், பரமநாட்டி பரமநாட்டி அடிப்பார். இது அப்போ எங்கள் ஊர் தேட்டரில் இங்கே போயிட்டு அங்கே வாங்கி வந்துருச்சு. டெய்லி இப்போ படம் பார்க்குறேன், இந்த டான்ஸும் பாட்டே இருப்பேன். பார்த்துட்டு கண்டிப்பாக நாடகத்தில் நம்ம சேர்த்துருவோம்ட்டு அதே பாட்டுக்கு நாடகத்தில் நான் ஆடினேன். காதல் கசக்கு தான்ட்டு, ஆனால் அங்கே இங்கே இங்கே வந்து இழிச்சிருச்சுது. அப்புறம் நாடகம் முடிஞ்சவனே ஊருக்காரங்க நாடகம் பார்த்துட்டு இப்போ நாடகம் நாடகம் நல்லாயிருக்கு, கதை நல்லா எழுதுற, சென்னைக்கு போயிரு, சினிமாவில் ஜெயிச்சிடலான்ட்டாங்க. இப்போ 10 பேர் சொன்னோன்னா கொஞ்சம் அது உண்மைதான்ட்டு கொஞ்சம் நம்பிட்டோம். அதாவது ஆமாம், வந்துட்டு அவங்க தூண்டு வேற எந்த ஊரை கெடுத்து விடுவான், அனுப்பி வச்சு மட்டும் அனுப்பி வச்சுட்டாங்க இவ்வளோ இருக்கு. அப்போ நான் வந்து அஸ்டண்டாக இருக்கும்போது பார்த்தா எங்கே தங்கியிருந்தேன்னா அதே ஏரியா தான், சைதாப்பேட்டை காவேரி நகர் சார், அப்பாவு நகர் வேறு இருந்த தெருக்கு அடுத்த தெரு. அப்போ சொல்லுவாங்க இங்கே தான் பாண்டியராஜ் இருந்தான்ட்டு, அடுத்த தெரு வீட்டை பார்க்குறது இங்கே தான் தர நம்மளும் ஊர் அவர் மாதிரி டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு அது வீட்டை பார்க்க ஒரு நம்பிக்கை வரும். இப்படி தான் இங்கே சினிமாவில் வந்து டைரக்டர் ஆகிட்டேன்.